வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழாசிரியை சுஜாதா. நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வந்துள்ள மாணவர் கண்மணிகளுக்கு முதலில் எனது வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இருப்பது தமிழ் பாட வேளையில். தமிழ், தமிழ் என்பது என்ன? நமது தாய்மொழி. மொழி, மொழினா என்ன? நம்மளுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்கும் பிறருடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கருவியாக பயன்படுறது தான் மொழி. அப்படிப்பட்ட மொழி, நமது மொழி, தாய்மொழி எது? தமிழ்மொழி. தமிழ்மொழியின் சிறப்புகள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்மொழி இனிமையானது, தமிழ்மொழி பழமையானது, மிகவும் தொன்மையானது. உலகத்திலேயே வந்து முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ்மொழின்னு தமிழுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அந்த தமிழின் சிறப்புகளை குறித்து நம்ம பாடல் ஆசிரியர்லாம் என்ன பண்ணியிருக்காங்களாம், 7ஆம் வகுப்பு பாடநூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், அமுத தமிழ் அப்படிங்கிற செய்தியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை வாழ்த்தி வணங்கி தான் நம்ம அந்த செயலை கும்பிட்றோம். அதில் எல்லாருமே வந்து உறுதியாக இருப்போம். அந்த செயல் வந்து இனிதே நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கடவுளை வாழ்த்துற மாதிரி, இந்த தமிழ் அன்னையை, தமிழ் தாயை வாழ்த்தி நிறைய பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. இந்த இயல் நம்மளுடைய பாடநூலில் முதல் இயல் முழுவதுமே தமிழின் சிறப்பு, தமிழ் தாயின், தமிழ் மொழியின் சிறப்புகளை இதில் கூறுறாங்க. அந்த வகையில் நமக்கு இயல் 1 கவிதை பேழை என்னன்னா, எங்கள் தமிழ், எங்கள் தமிழ் அப்படிங்கக்கூடிய கவிதை பேழையில் பாருங்கள், நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை தான் இதனுடைய ஆசிரியர். இந்த படத்தில் பாருங்கள், இவர் தான் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை. இவரை பற்றிய செய்திகளை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இவர் ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மோகனூர் அப்படிங்கிற ஊரில் இவர் பிறந்திருக்கிறாரு. இவருடைய பெற்றோர் அப்படின்னா, அப்பா பேர் வெங்கடராமன், அம்மா பேர் அம்மணி அம்மாள். இவருடைய காலம் அப்படின்னா 19/10/1888 24/8/1972 வரைக்கும் இவருடைய காலம். இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக இவர் திகழ்ந்திருக்கிறாரு. இவரை காந்திய கவிஞர் அப்படின்னும் எல்லாரும் அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் காந்தி அடிகள் மீது பற்று கொண்டுள்ளார். அவருடைய கருத்துக்களில், அறக்கருத்துக்களில் அவர் வந்து என்னென்னா, அகிம்சை வழியில் தான் போராடணும் அப்படின்னு அறப்போராட்டம் பண்ணாரா காந்தியடிகள். அந்த காந்தியடிகளுடைய அறப்போராட்ட கருத்துக்கள் எல்லாம் இவருக்கு பிடித்ததுனால இவர் காந்திய கொள்கைகளை பின்பற்றினார். காந்திய கொள்கைகளை பின்பற்றதுனால இவரை எல்லாரும் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, பத்மபூஷன் விருதும் இவருக்கு கிடைச்சது ஒரு சிறப்பு. அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா, நாமக்கல் கவிஞர் நிறைய நூல்கள் இயற்றியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தா, மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, அவனும் அவளும், அரவணை சுந்தரம், பிரார்த்தனை, கம்பனும் வால்மீகியும், காணாமல் போன கல்யாணப்பெண், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், இவ்வளவும் இவர் இயற்றிய நூல்கள். அடுத்து நாமக்கல் கவிஞர் பாடல்களில் எங்கள் தமிழ் தான் நமக்கு பாடமாக வந்திருக்குது. இப்போ நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள், இன்னும் மேலும் நிறைய நூல்கள் எல்லாம் படைச்சிருக்கிறாரு. என்னென்னு பாருங்கள், இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாற்று நூல் 3. தன் வரலாறு அப்படின்னா தன்னைத்தானே பற்றி வரலாறு சொல்ல, 6 தன் வரலாறு கூறுதல், மலை தன் வரலாறு கூறுதல், இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அதுவே வந்து தன்னுடைய வரலாறு கூறுற மாதிரி எழுதக்கூடிய நூலுக்கு பேர் தான் தன் வரலாற்று நூல். அப்படி இவர் தன் வரலாற்று நூல் 3
எழுதியிருக்கிறாரு. புதினங்கள் 5 புதினங்கள் இவர் இயற்றியிருக்கிறாரு. இலக்கிய திறனாய்வுகள் 7 இலக்கிய திறனாய்வுகள் எழுதியிருக்கிறாரு. கவிதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா 10 கவிதை தொகுப்புகளும் சிறுகாப்பியங்கள் 6 மொழிபெயர்ப்புகள் 4 இவர் படைத்திருக்கிறாரு. அடுத்து நாட்டுப்பற்று. இவருடைய நாட்டுப்பற்று அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இவர் சிறைக்கு கூட சென்றுள்ளார். இவர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகக்கூடியவங்களுக்காக என்ன பண்ணுறாரா, ஒரு வழிநடை பாடல் ஒன்று இயற்றி கொடுத்துருக்கிறாரு. அந்த பாடல் பாருங்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்றாங்க. அதாவது கத்தியின்றி இரத்தமின்றி, இவர் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், காந்திய கொள்கைகளை பின்பற்றினார் பார்த்தோமா, காந்தியடிகள் அறவழியில் அஹிம்சை முறையில் தான் போராடணும்னு இருந்தார். அவர் கொள்கை இவர் பின்பற்றினால இவரும் அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறவங்க கிட்ட கத்தியின்றி, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்று வருகுது, சண்டை ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், இதை நம்புகிறவங்க யாராக இருந்தாலும் இதில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளவு அருமையான பாடல் பார்த்திங்களா. அடுத்து இவருடைய புகழ்பெற்ற மேற்கோள்கள். மேற்கோள் அப்படின்னும் பொழுது இவருடைய பாடல் நூல்களில் இயற்றினதுலாம் வந்து ஒரு முக்கியமான மேற்கோள்களை கொடுங்க. இது எப்போவுமே வந்து புகழ்பெற்றதாக இருக்கும். நம்ம இந்த மேற்கோள்களை நம்ம பல இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு அப்படின்றாங்க. தமிழன், தமிழன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உச்சி முகரம். அந்த தமிழன் அப்படின்னு சொல்கிற தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு தமிழன்னு சொல்லும் பொழுது அதுக்கு தனியே ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு இருக்கிறாரு. தமிழன், தமிழன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு கர்வம் இருக்கணும், ஒரு பெருமை இருக்கணும், பெருமிதம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையும் தலை நிமிர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு இருக்கிறாரு. நம்ம இப்போ உண்மையிலேயே பெருமைப்பட்டு கொள்ளணும், நம்ம தமிழன் அப்படின்னு சொல்கிறதில்ல நமக்கு தான் மிகவும் பெருமை, சரிங்களா. அடுத்து இவருடைய கொள்கை மேற்கோள்களில் இன்னொன்று பாருங்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கைத்தொழில், கைத்தொழில் சுயமாக நம்மளே நாமே ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கவலையும் நமக்கு இல்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கள் அப்படின்னாங்க. நம்ம எந்த சூழ்நிலையும் கவலை இல்லாமல் இருக்கணும்னா தன்னம்பிக்கையோடு வாழ கைத்தொழில் ஒன்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், மொழிப்பற்று. இவருடைய மொழிப்பற்று அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு சொன்னால், இவர் தமிழ் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாழ்த்து பாடியிருக்கிறாரு. தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கே ஓர் அணி செய்வோமே, அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே அப்பெயர் குறைவது நன்றாமோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவருடைய மொழிப்பற்றை உறுதி செய்வதற்கான பாடலாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில அரசு இவருக்கு செய்த சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மாநில அரசு என்ன பண்ணியிருக்குதான், அவரை அரசவை கவிஞராக ஆக்குனது மட்டுமல்லாமல் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பிச்சிருக்காங்க. நம்ம முதலே பார்த்தோமா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர்னு பார்த்தோமா, இவர் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார். அடுத்து மத்திய அரசு என்ன பண்ணச்சுன்னு பார்த்தா, பத்மபூஷன் விருது வழங்கி இவரை சிறப்பிச்சிருக்கிறது மத்திய அரசு. தமிழக அரசு மேலும் சில சிறப்புகள் எல்லாம் செய்திருக்குது பாருங்கள். நாமக்கல்ல அவர் வாழ்ந்த இல்லத்தை, இல்லம் அப்படின்னா என்ன, வீடு, அவருடைய வீட்டை ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக ஆக்கியுள்ளது. நூலகம் ஒன்றும் அதில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு. அடுத்து சென்னை அரசு தலைமைச் செயலகத்தில் 10 மாடி கட்டடத்திற்கு இவருடைய பெயரை சூட்டி கௌரவப்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாமக்கல் கவிஞருடைய சிறப்புகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்களே? இப்போ இதிலிருந்து உங்களுக்கு வினாக்கள், 5 வினாக்கள்
கேட்க போகிறதோ அந்த ஐந்து வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து எழுதி வைங்க. நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது? ரெண்டாவது வினா, நாமக்கல் கவிஞரின் பெற்றோர் பெயர் என்ன? மூன்றாவது வினா, நாமக்கல் கவிஞரின் மேற்கோள்களில் ஏதேனும் ஒன்றை எழுதுக. நான்காவது வினா, நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர் என்ன? ஐந்தாவது வினா, மத்திய அரசு நாமக்கல் கவிஞருக்கு அளித்த சிறப்பு யாது? இந்த ஐந்து வினாவுக்கான விடையை நீங்கள் எழுதி வைங்க. அடுத்த காணொலியில் நம்ம வந்து எங்கள் தமிழ் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.